ശ്രീമദ്വേദാന്തരാമാണുജേതി കൃപയാരംഗനേന്യസ്വഭാരം തത്സംപ്രാപ്താകമാം തദ്വിദേമനുഗണം ചിട്ടതാ പൂർണമഗ്രം ശ്രേഷ്ഠ ശ്രീരംഗരാമാണുജുംനി കരുണാളബ്ധമോക്ഷാശ്രമന്തം സത്വസ്ഥം ശ്രീപരാഹം യദി വരമനഘം ദേശികം സംശ്രയാമി ശ്രീമാന് വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കേ കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാ ഹൃദി വന്ദേ വൃന്ദാവനചരം വല്ലവീജനവല്ലഭം ജയന്തീ സംഭവം ധാമ വൈജയന്തീ വിഭൂഷണം സ്വാമി ദേശികൻ അനുഗ്രഹിച്ചതാണ് ഗോപാല വിംശതി അപ്പിങ്കതാണ് സ്തോത്ര പ്രബന്ധത്തെ അനുഭവിച്ചിട്ടുള്ളൂ. இன்றைய தினம் ஐந்தாவது ஸ்லோகம். கர்த்தும் கும்பே விநிகித கர சுவாது கையங்க வீணம் திருட்பாதமக்ரகண சொட்டுலாம் மாதரம் ஜாத ரோஷாம் பாயாதீஷத் பிரச்சலிதபதோ நாபகச்சன் அதிட்டன் மித்யா கோபசபதி நயனே மீலயன் விஸ்வகோப்தா. சுவாமி தேசிகன் அந்த கிருஷ்ணனிடத்திலே அந்த குழந்தை பருவத்திலே ஈடுபட்டு அவனை ஆசிரியிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவன் பராப்பரன் என்று அவனுடைய பரத்துவத்தை கண்டு அஞ்சி ஒதுங்க, கிருஷ்ணன் இப்படி பரத்துவத்தை பார்த்து ஒதுங்கலாமா என்று தன்னுடைய லீலைகளையெல்லாம் காண்பித்தான். அதற்கு உன்னுடைய நவநீத நாட்டியத்தை நீ காண்பிக்க வேண்டும், புரஸ்தாப் ஆவிர்பவது. அவருடைய ஹிருதயத்துல மனசுல காமிச்சதான விஷயத்த நேரடியா காவி அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அதை சாட்சாத்கரிக்க வேணும் அப்படின்னு கேட்டார். நேரா பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல அப்படி நவநீத நாட்டியத்தை பார்த்து சந்தோஷப்பட்டா ஆத்மரக்ஷணம் கிடைக்காமல் போயிடும். அதனால என்னை ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். எப்படிப்பட்ட கண்ணனிடத்திலே பிரார்த்திக்கிறார் அப்படின்னா, நவநீத சௌரியத்தை பண்ணி அதனால அகப்பட்டு கயிறுனால கட்டப்பட்டதான அந்த கிருஷ்ணன் இடத்துல தன்னுடைய சௌசீல்ய குணத்தை வெளிக்காட்டினதான அந்த கண்ணன் இடத்துல என்னை ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். சுவாது அப்படின்னா போக்கியமான பரம போக்கியமான இனிமையான ரொம்ப ருச்சிகரமா இருக்கக்கூடியதான ஹவ்யங்க வீணம் வெண்ணெய். இந்த ஹையங்க வீணம் அந்த வெண்ணெயை ஹர்த்தும் அதை திருடுவதற்காக கும்பே அந்த வெண்ணெய் வைத்திருக்கக்கூடியதான பாத்திரத்தில் வினிகித கரகா அந்த கையை நீட்டி நான் உள்ள அதில் இருக்கக்கூடிய வெண்ணெய் எல்லாத்தையும் சாப்பிடும்படியாக அந்த கையை அந்த பாத்திரத்துக்குள்ளே நீட்டினான். ஜாத ரோஷா இப்படி இந்த வெண்ணெய் பானைக்குள்ளே இவன் கையை விட்ட உடனே யசோதை பிராட்டி வெளியே போயிருந்தோம் பார்த்துட்டான். உடனே ஜாத ரோஷாம் அவளுக்கு கோபம் வந்து விட்டது. தாம கிரகண சட்டுலாம், தாமன்னா கயிறு, ஒரு கயத்தை எடுத்துன்னு வந்தான், ரொம்ப வேகமா போய் கயத்தை எடுத்துன்னு வந்தான். நீ தான் வெண்ண திருடுறியா, இத்தனை நாள எல்லாரும் சொன்னா நான் நம்பல, இப்ப நான் நேரடியா பார்த்துட்டேன், பார்த்த உடனே கோபம் வந்து கொடுத்து உன்னை கட்டி போடணும் அப்படின்னு ரொம்ப வேகமா போய் பரபரப்பா கயிறு எடுத்துன்னு வந்தா. மாதரம் இப்படி கயத்தை எடுத்துட்டு வரக்கூடியதான கோபத்தோட கயத்தை எடுத்துட்டு வரக்கூடியதான தன்னுடைய தாயாரை யசோதை பிராட்டியை திருஷ்டுவா பார்த்து ஈஷத் பிரச்சலித பதா கொஞ்சம் அப்படி தன்னுடைய பாதங்களை நகர்த்தி நான் அசைச்சானா, இப்படி நகர்ந்து போற மாதிரி கொஞ்சம் அப்படியே துள்ளி குதிச்சான். ஆனா ஓடல, பயந்து ஓடல,
அப்படியே நகர்ந்தான். வெறுமா அவன் சச்சான், நகர கூட இல்லை. தர்ம சங்கடம், போகவும் முடியல அங்கே இருக்கவும் முடியல. சபதி உடனே என்ன பண்ணிட்டான், எப்படியும் அம்மா கட்டி போட போறா, நம்ம ஓடவும் முடியாது இருக்கவும் முடியாது, அதனால நம்ம கண்ணை மூடின்றலான்னு கண்ணை மூடின்ட்டானா. சபதி நயனே மீளையன், தன்னுடைய கண்களை அப்படியே மூடிக்கொண்டான். விஸ்வகோப்தா, கண்ணை மூடிந்தவன் யாரு அப்படின்னா, இந்த ஜகத்தையே ரக்ஷணம் பண்ணக்கூடியதான மித்யா கோபன்கிறார் சுவாமி. மித்யா கோபன்னா பொய்யான இடையனுடைய வேஷத்தை தரித்து கொண்டவன், பொய்யான இடையன் அர்த்தம். வாஸ்தவமா இவன் இடையன் கிடையாது, ஜகத்தை ரக்ஷணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இடையன் வேஷம் தரித்திருக்கான். அவனுக்கு விஸ்வகோப்தா சொன்ன உலகம், அவனால படைக்கப்பட்டதான எல்லா லோகங்களையும் ரட்சிக்கக்கூடியவன் அவன். மித்யா கோபனா இங்க அவதரிச்சிருக்கான். அப்பேற்பட்டதான மித்யா கோபனான அந்த கண்ணன் மாம் என்னை பாயா ரட்சிக்கட்டும், நவநீத நாட்டியத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவர், நீ என்னை காப்பாத்தணும்னு அவனுடைய நவநீத சௌரிய லீலைகள்ல விளையாட்டுல ஈடுபட்டதான சுவாமி, இப்படி வெண்ணை திருடினதான கிருஷ்ணன் என்னை காப்பாற்ற வேண்டும் பிரார்த்திக்கிறார். யசோதை தயிர் கடைஞ்சு அந்த வெண்ணையை எடுத்து அதை ஒரு குடத்துல போட்டு ஊறி மேலே வச்சு இவன் கண்ணுக்கு படாமல் பாத்திரத்தை மாத்தி வைக்கிறாளா, அதாவது ஒரே பானையிலே வச்சா இதுலதான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுவிடும், திருடிடுவான், அதனால வேற பானையில மாத்தி வச்சாலாம். வேற பானையில அப்படின்னா என்ன, ஜலம் வைக்கக்கூடிய பானையில வெண்ணையை வச்சுட்டு அந்த வெண்ணெய் வைக்கிற பானையில ஒண்ணு வைக்காம வச்சிருந்தாலும், அதனால கண்ணன் திருட போறானே அப்படின்னு அந்த மாதிரி மாத்தி வச்சு பத்திரப்படுத்திட்டு வெளியில போனால் யசோதை பிராட்டி. வேறார் முதல் மடவார் வேறொரு களத்திலிட்டு, ஆழ்வார் அனுபவிக்கிறார், வேறொரு களத்திலிட்டு வேற பாத்திரத்துல மாத்தி வச்சாலாம் கண்ணனுக்கு தெரியக்கூடாதுன்னு. கண்ணன் வரான், திருடத்துக்கு வரான், வேற பாத்திரத்துல மாத்தி வச்சிருக்கா, அதை வந்து பார்த்து எடுத்து சாப்பிடுறான். தாரா தடந்தோள்கள் உள்ளவும் உள்ளவும் கை நீட்டி ஆறாத வெண்ணை விழுங்கி, அவன் என்ன பண்றான், கைய பானை மேல கைய பானை உள்ள வெறும் கைய கொஞ்ச போற விடல, அவன் தோள் பட்ட வரைக்கும் கை உள்ள போற மாதிரி முழுக்க விட்டானா எல்லாவனையும் சாப்பிடணும் அப்படின்னு. கை உள்ளளவும் அவன் கை அவ்வளவு நீளமா இருக்கும் அவ்வளவு நீளத்து இந்த பானைக்குள்ள விட்டாங்க, அதை விட்டு அப்படியே வாரி எடுத்து ஐயங்க வீணம் அந்த வெண்ணையை சாப்பிடணும் அப்படின்னு இது பண்ணினான். அதனால பாத்திரத்தை மாத்தி வச்சிருக்கா, இது ஏன் இந்த வெண்ணையை திருடினான் அப்படின்னா, இது சுவாதுங்கிறார், இஷ்டமானது, ரொம்ப விருப்பமானது, ருச்சிகரமானது, ரொம்ப பிடிச்ச வஸ்து, அதனால இதை எடுத்துட்டார். அப்ப அஸ்வாது ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா, இவனுக்கு பிடிக்காத வஸ்துவும் இருக்கா, அதனால சுவாதுன்னு பதப்பிரயோகம் பண்றார் சுவாமி. பிடிக்காதது எது அப்படின்னா மோர் பிடிக்காது, தயிரை மோராக்க ஒட்டேன்னு தான் ஓடி வந்து அந்த வெண்ணையை எடுத்து சாப்பிடுவான், அதனால மோர் இவனுக்கு பிடிக்காது. இவன் இன்னொரு குடத்துல மோரை வச்சிருந்தா அந்த மோரை தள்ளி விட்டுட்டான் கீழே. மோரார் குடமுரட்டி முன்கடந்த தானத்தே அப்படிங்கிறார். வெண்ணெய் குடத்துக்கு பக்கத்துல மோர் குடம் இருக்கு, அந்த மோர் குடத்தை வந்து தட்டி விட்டுறான், தள்ளி விட்டுறான், அந்தண்ட அது பிடிக்கல அவனுக்கு, அதை தள்ளி விட்டானான். அதே மாதிரி சாது சங்கம், நல்லவர்கள், அதான் நல்ல பதார்த்தங்கள் இருக்கிற இடத்துல ஒரு கெட்டது இருந்தா அது பிடிக்காதான், அது ரொம்ப அசக்கியமா இருக்கும், அதனால மோர் குடத்தை தள்ளி விட்டுட்டு இந்த வெண்ணெய் குடத்துல கைய விட்டான். வெளியில போயிருந்த யசோதை பிராட்டி வந்துட்டா, வந்தவுடனே பார்த்துட்டா ஜாத ரோஷா, பெரிய கோபம் வந்துடுத்து, குடத்துல வண்ணே மிச்சம் வச்சாமல் அமுது பண்ணிட்டா இவனுக்கு நோவு வந்துருவேன்னு பயந்தாலாம், தன வண்ணையும் சாப்பிட்டுட்டானா வயத்துக்கு ஆகுமோ, இவன் உடம்புக்கு ஆகுமோ, என்ன பண்றது, அதனால கோபம் வந்துதான் யசோதைக்கு, அதனால இவனுக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு உடனே கயிறை எடுத்துன்னு வரத்துக்கு போனான். அந்த கயத்தெல்லாம் எடுத்துன்னு வரான், அதாவது இந்த உயிர் சத்தான வெண்ணெய்,
இந்த வெண்ணெய் வந்து களவு போறது அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தா. கோபிகாஸ்திரி எல்லாம் வந்து இந்த வெண்ணெய் எல்லாம் திருடின்னு போறா, யார் திருடுறாங்க, கிருஷ்ணன் மேலதான் சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலாம். ஸ்ரயதே இந்திரா சஸ்வத் அத்ரஹி, சஸ்வத் அத்ரஹி அப்படின்னு திருவாய்ப்பாடியில கண்ணன், கண்ணன் வாசம் பண்றதுனால அஷ்டலக்ஷ்மி நித்திய வாசம் பண்றா அப்படிங்கிறான். கிருஷ்ணஸ்ய கோப்யோ ருச்சிரம் வீக்ஷ கௌமார சாபலம் ஸ்ருண்வத்யா கிள தன்மாதுரிதி ஹோசுஹு சமாகதாக வத்சான் முஞ்சன் கொஜித் அசமயே குரோச சஞ்சாதஹாசாஹ ஸ்தேயம் ஸ்வாது அஸ்தி அததிவய கல்பிதை ஸ்தேய யோகைஹி. சுவாமி இது சுகபிரம்மம் ஸ்ரீமத் பாகவதத்துல வர்ணிக்கிறார். வெண்ணையும் சோதிக்கிறான் உன்மகன் தன்னை யசோதை இலங்காய் கூவிக்கொள்ளாய். பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். ஓ, கோபிகைகள் எல்லாம் இந்த மாதிரி வந்து முறையிடுறான், இவெல்லாம் இந்த மாதிரி கண்ணனை வந்து வெண்ணை திருடுறான் வெண்ணை திருடுறான்னு வந்து பொய் சொல்றா கோபிகைகள்லாம் அப்படின்னு அவா மேல கோபத்தோட இருந்ததான யசோதை பிராட்டி, இவன் வெண்ணை திருடுறத நேரா பார்த்த உடனேவே ரொம்ப கோபம் வந்து கொடுத்தான். அவ சொன்னதுதான் சரி அப்படின்னு, அதனால அந்த கோபம் உச்சிக்கு போயிடுச்சு. அந்த கோபத்தினுடைய உச்சிக்கு போனதான யசோதை உடனே கயரை தேடிட்டு போனலாம், பரபரப்பா எடுத்து வந்தாலாம். தாம கிரகண சடுலா ததா விதங்குலம் நூனம், அப்படி கயத்தை எடுத்துட்டு வந்த கற்றா ரெண்டு அங்குலம் குறையறான். அந்த கயிறு கட்ட முடியல. கிருஷ்ணனுடைய குழந்தை பருவத்தில் அவனுடைய பேச்சு, அவனுடைய சேட்டைகள், லீலைகள் ரொம்ப பிடிக்காம பிடிக்குமாம் எல்லோருக்கும். அதனால கோபிகாஸ்திரிகள்லாம் வந்து சொல்லுவா யசோதை பிராட்டியின் இடத்துல, அதை கேட்டு கேட்டு சந்தோஷப்படுவாளாம் யசோதை பிராட்டி. அதாவது கண்ணன் வந்தான், வேலைகட்ட வேலையில கண்ணுக்குட்டி எல்லாம் அவுத்து விட்டுட்டா, எல்லாம் பாலை சாப்பிட்டுருத்து, ஏண்டா இப்படி பண்ணேன் அப்படின்னு கேட்டா சிரிக்கிறான். இப்படி பண்ணக்கூடாது தப்புன்னு சொன்னா அதட்டினா அதுக்கும் சிரிக்கிறான். இப்படி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க கூடியதான கண்ணன் இப்ப சாதுரியமா திருட ஆரம்பிச்சுட்டான். கண்ணு குட்டிகளை அவுத்து விட்டு இருந்தவன் தயிர் பால் வெண்ணெய் இப்படி திருடி சாப்பிட ஆரம்பிச்சுட்டான்னு சொல்லிட்டு இருந்தான். இத பார்த்த தாயார் யசோதை கட்டி போடணும்னு வந்து கட்டி போட்டா. ஈஷத் பிரச்சலித பதகா, கயிறை எடுத்துன்னு வரத பார்த்த உடனே கொஞ்சம் அப்படி நகந்தானா, அசைஞ்சான், நகர கூட இல்லைங்கிறார். தாயார் தானே எப்படி கட்டி போடுவா, நகச்சின் பராஜகி, தப்பு செய்யாதவா யாருமே இல்லையே, அதனால தாயார் ஒண்ணு கட்டி போட மாட்டா அப்படின்னா. அஞ்சன வண்ணா அகலகத்தார் பரிபவம் வேசத்தரிக்கவில்லே பாவியனுக்கு இங்கே போதராயே. குழந்தையே இங்க வந்துடும், எல்லாரும் உன்னை பத்தி சொல்றா, அதனால எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு, நீ வந்துடுன்னு சொல்லி கூப்பிடுறார் தாய் பாவத்திலே. இங்க அவனை கட்டி போடணும் கோபம், அந்த தாயாரே கட்டி போடுவாளா அப்படின்னா வேற கதி இல்லை, அதனால கட்டி போடுறா. அதுக்கு தயங்கி நிக்கிறான், என்ன பண்றா, ஏதாவது பண்றானா அப்படின்னுட்டா ஒன்னும் பண்ணலையா, என்ன பண்றதுன்னு தெரியல அவனுக்கு. உடனே உடனே சபதிங்கிறார், உடனே சடக்குன்னு ஒரு காரியத்தை பண்ணானா, சபதி நயனே மீளையன்னே. தாய் முகத்தை இவனால பார்க்க முடியலையா, ஏன்னா கோபம் அடி உச்சத்துல இருக்கு, கோபத்தினால ரொம்ப குரூரமா இருக்கு, அவ முகத்தை பார்க்க முடியல, பயந்து போயிட்டான். பயந்து போய் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா, தான் கண்ணை மூடிண்டானா, தான் கண்ணை மூடிண்டா தனக்கு இருட்டாயிடும், அதனால யசோதைக்கு இருட்டாயிடும், என்னை அடிக்க மாட்டா அப்படின்னு நினைச்சுட்டு தன்னுடைய கண்ணை பொத்திண்டான் அப்படிங்கிற. விஸ்வகோப்தா, யார் கண்ணு மூடின்றது, விஸ்வகோப்தா, அந்த ஜகத்தையே ரக்ஷணம் பண்ணக்கூடியதான மித்யாகோபன், தான் க்ஷத்திரிய குலத்துல பிறந்தும் தன்னை இடையனாக மித்யாகோபனாக காட்டி கொண்டிருக்கக்கூடியதான அந்த கண்ணன், அவன் வந்து கோப ஜாதி கிடையாது, வேட ஜாதி கிடையாது, மித்யாகோபன் அவன் வந்து அப்பேற்பட்டதான மித்யாகோபன், என்னை காப்பாற்ற வேண்டும், ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இந்த மாதிரி லீலைகளை எல்லாம் கண்களால பார்த்து அனுபவிக்கலாம் அப்படின்னா, அந்த காலத்துல நான் பிறக்கவில்லையே,
துர்பாகியசாலியா இருந்துட்டேனே அப்படின்னு புரஸ்தா ஆவிர்பவது போன ஸ்லோகத்துல என் கண் முன்னால அந்த காட்சி எல்லாம் காட்டுன்னு பிரார்த்திச்சுண்டார். வைகளும் வெண்ணெய் கை கலந்துண்டான் பொய்களவாது என்மை கலந்தானே. அவனுடைய கையிலும் வெண்ணெய் வாயிலும் வெண்ணெய், இப்படி வாயில வெண்ணையும் கையில வெண்ணையுமாக சேவை சாதிச்சதான் ஆழ்வாருக்கு சேவை சாதிச்சதான கண்ணன் எனக்கும் சேவை சாதிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். நாட்டியம் பண்ணினான், அதனால மனோரத பூர்த்தி ஏற்படல. கடஞ்ச வெண்ணே வேறொரு களத்துல இட்டு உரியேற்றி வைத்தால் யசோதை. அந்த சமயத்தில் இவன் சௌரியம் பண்ணான், திருடினான், அது தற்செயலாக வந்துவிட்டால் அதனால கோபம் வந்தது, அவளை கட்டி வைக்க வேண்டும் என்று கயற்றை எடுத்து கொண்டு வந்து கட்டினார். அதனால கொஞ்சம் துள்ளி குதித்தான், அசைந்தான், தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டான். அப்படிப்பட்டதான கண்ணன் என்னை ரட்சிக்க வேண்டும், வெண்ணைக்காக நாட்டியமாடினான் பயன் இல்லை, அதனால் திருட புகுந்தான் திருடினான் அப்படிங்கிறார். சிரமப்பட்டு நடனம் பண்ணினான், யாரும் அவனுக்கு வெண்ணெய் தரல. பூமிகைகள் வெண்ணெயை கடைந்து அதை விற்று தன்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள், அதனால் கண்ணனுக்கு வெண்ணெய் கொடுக்க மாட்டார்கள். அவ தரமாட்டா, அதனால நாம தான் சாப்பிடணும் எடுத்துன்னு கத்தும் கும்பே திருடத்துக்கு வந்தான். அப்படி திருடினான், அந்த திருடக்கூடியதான கையங்கவீனம் அந்த மதுரமான வெண்ணெய், வெண்ணெய் மேல அவ்வளவு ஒரு பிரியம் அவனுக்கு, அதனால அதை திருடும் போது வந்துட்டாலேன்னு ஓடுறதா இருக்கிறதான் தெரியாம போகலையாம், அசஞ்சானான். நாபி கச்சன் நதிட்டே அசஞ்சான், வெறுமை அசஞ்சு காமிச்சாங்கிறார். இங்க பகவானுடைய அனுகிரகத்தை சுவாமி தேசிகன் இங்க சாதிக்கிறார். விஷ்ணோ கடாட்சம், எம்பெருமானுடைய கடாட்சம் தான் நமக்கு வேணும் அப்படிங்கிறார். கும்பே அப்படிங்கிறது இந்த தேகம், தேகத்துல கையை விடுறான், நம்மளுடைய தேகத்துல அவன் கையை விடுறான். கும்பங்கிறது தேகம், அதுல நவநீதம் அப்படிங்கிறது நம்முடைய ஹிருதயம், நம்முடைய ஹிருதயத்துல கையை விடுறான். நம்ம ஹிருதய கமலத்தில் இருக்கக்கூடியதான இந்த ஜீவாத்மா, இதனுடைய காலம் எப்பொழுது வருதோ, எந்த க்ஷணத்துல வருதோ, அதை எதிர்பார்த்து அந்த கள்ளனான கிருஷ்ணன் திருடன் உள்ள புகுந்து இந்த ஜீவனை அழிச்சுட்டு போறான் அப்படிங்கிற விஷயத்த காண்பிக்கிறான் இங்க சுவாமி. அவனுக்கு நம்மளுடைய ஹிருதயம் இங்க இருக்கக்கூடியதான இந்த ஹிருதயம் தான் வெண்ணெய், அதுல இருக்கக்கூடியதான இந்த ஜீவனை காப்பாத்துறான். சுகிருதம் அப்படின்னு சொல்றது, சுகிருதம்னா ஒரு நன்மை, ஒரு நல்ல காரியம் பண்ணணும் அப்படின்னா நம்மளால பண்ண முடியாது, நாம எந்த நல்ல காரியத்தை பண்ண முடியுங்கிறார் சுவாமி. செல்லு பண ஓலைய அரிக்கிறது, அது அரிச்சது ஒரு எழுத்தா வந்ததுன்னா அந்த எழுத்து வடிவம் வந்ததுனால அந்த செல்லு அந்த பூச்சி தான் அந்த எழுத்தை வரைஞ்சதுன்னு சொல்ல முடியுமா? அதுக்கு அந்த சக்தி இருக்கா, பெருமை இருக்கா? இத சுவாமி காமிக்கிறார் சங்கல்ப சூரியோதயத்துல. அந்த கரையானுக்கு ஒரு எழுத்து எழுதக்கூடியதான சக்தி கிடையாது, சாமர்த்தியம் கிடையாது, அதுபோல நமக்கு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறார் சுவாமி. ஸ்வலக்ஷித சமுத்கமே சுகிருத லட்சணே குத்ரசித்து குணக்ஷத லிபிக்ரமாத் உபனிபாசினாசினா அப்படின்னு. அது ஏதோ பூச்சி அரிச்சது பணவோலைய, அது அகஸ்மாத்தா ஒரு எழுத்து வடிவத்துல வந்ததுன்னா அந்த பூச்சி தான் அந்த எழுத்தை உருவாக்கியதுன்னு சொல்ல முடியுமா? அந்த அக்ஷரத்தை, அந்த மாதிரி அக்ஷரபதம் அமரத்துவம், அதாவது மறுபடி பிறப்பில்லாததான அந்த மோட்சத்தை அடையணும் அப்படிங்கிற சக்தி நமக்கு எங்கேயாவது உண்டா? ஏதாவது எதிர்ச்சையா ஒரு எழுத்து எழுதினா அது நம்மால இல்லை, பகவானுடைய சங்கல்பத்தினால. அந்த பகவானுடைய சங்கல்பத்தினால கிருபையினால நமக்கு கிடைக்கக்கூடியது மோட்சம், அது அவன்தான் கொடுக்கணும், நாம நிர்ணயம் பண்ண முடியாது. அதனால அப்பேற்பட்ட வெண்ணையை திருடக்கூடிய, நம்மளுடைய ஹிருதய கமலத்தை திருடக்கூடிய அந்த இருக்கக்கூடிய ஜீவனுக்கு நீ மோட்சம் கொடுக்கணும்னு பிரார்த்திக்கிறார் கோபாலன். பிறந்தது முதலாகவே அந்த கோகுலத்துல வெண்ணெய் அதிகம், பால் தயிர் வெண்ணெய் எல்லாம் சமிருத்தி ஆச்சு. சுபேன மனசா அத்தியாசம், அதனால கோபிகைகள்லாம் அவனுக்கு தரமாட்டா, தராம அவளே வித்து காசாக்கி சாப்பிட்டு இருந்தா, எல்லாம் பண்ணிட்டு இருந்தா அவனுக்கு தரல. இப்ப திருடால் யாரு அப்படின்னா அவனுடைய சொத்தை வித்து சாப்பிடக்கூடிய அவர்கள் தான் திருடர்கள், இவன் திருடர் கிடையாது.
ஆனா அவளுக்கு அந்த கெட்டவை வரக்கூடாது அப்படின்னு தான் திருடன் அப்படிங்கிறதான அந்த பழியை ஏத்துட்டானான். தன் நெறி விழந்தாலும் ஆசிரியர் நெறி விரதம் வெல்ல வேணும் பீஷ்மர் சொல்றா. அந்த மாதிரி பகவான் என்ன சொல்றான், ஞானித்து ஆத்மைவ மேமதம், ஞானிகள் எனக்கு ஆத்மான்னு சொல்றான், நம்மளை அவன் ஆத்மான்னு சொல்றான், நம்மிடத்துல இருக்கக்கூடிய அவன் பரம ஆத்மாங்கிறத நாம புரிஞ்சிக்கலையே அப்படிங்கிறாரான். அதனால் நம்மளுடைய ஹிருதயமே அவனுக்கு மதுர நவநீதம், நம்மளுடைய ஹிருதயம் தான் அவனுக்கு நவநீதம், அதுதான் சுவாது கையங்கவீனம். அத ஸ்ரேயாம்சி பகு விஜ்ஞானி விக்னாயுதேன கோவிந்தேன்னா பக்திர் நிவாரியதே. எம்பெருமான் இடத்துல நம்ம பக்தியை செலுத்தும் பொழுது விக்னங்கள் தடையானது வரும், அப்படி தடை வரல அப்படின்னா எல்லாருமே மோட்சத்துக்கு போயிடுவான். அதனால தடை வரும், இடையூறு வரும். அது போல இவன் இந்த ஹிருதயங்கிறதான வெண்ணையை திருட போகும் பொழுது தாயே இங்க ஒரு இடையூறாக வந்தால், யசோதை கட்டி போடுறதுக்காக வந்தா கோபப்பட்டாளுங்கிறான். அதாவது யசோதைக்கு தெரியல இவன் நல்லது பண்றான் அப்படிங்கிறது தெரியல, இவன் சர்வலோக பாலகன் அப்படிங்கிறது தெரியல, இவன் பரிபாலனம் பண்றான் அப்படின்னு தெரியல. இந்த பாலகன் அம்மாவனுடைய தகப்பனாருடைய அதாவது மாதிருவாக்கிய பரிபாலனம் பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணவன், கிருஷ்ணனா மாதிருவாக்கிய பரிபாலனம், ராமனா பித்ருவசன பரிபாலனம் பண்ணவன் அப்படிங்கிறதெல்லாம் சாதிக்கிறார். அப்படி இந்த இடத்துல இவன் சௌரியம் சௌரியம் பண்ணதான அந்த கிருஷ்ணன் என்னை காப்பாற்ற வேண்டும், வெண்ணை திருடனம். அந்த காலத்துல கண்ணுக்குட்டிகள் எல்லாம் அதாவது அகாலத்துல அவுத்து விட்டு அதுகள் சாப்பிடும்படியாக பண்ணி இந்த வெண்ணையை திருடினத்தினால யசோதை உரல்ல கட்டி போடுறா. அந்த உரல் உலூக்கலம் அது புண்ணியம் பண்ணிட்டுங்கிறார். இவ அன்பினால கட்டு போட்டா, அன்பு அன்புனால இவ கட்டி போட்டா அப்படிங்கிறார். இப்படி கட்டி போட்டதான அந்த உரல் எல்லாரையும் கட்டி போடக்கூடியவன் பகவான், அவனையே கட்டி போட்டது அந்த உரல், அது பாக்கியம் பண்ணித்துங்கிறார். சாமன்ய கோப கிரக கவ்யமுஷம் யசோதா குர்வீ தொதீயம் அவமானம் அமர்ஷமானா பிரேம்நாத தாம பரிணாம ஜுஷா பபந்த பரிணாம ஜுஷா பபந்த தாதிருங்நே தாதிருங்நே சரிதமாதி ஜனா சகந்தே அப்படின்னு அதிமானுஷஸ்தவத்துல ஆழ்வான் சாதிக்கிறார். இப்படி அன்பினால கட்டி போட்டாலே சோதை பிராட்டி அப்பேற்பட்டதான அந்த கண்ணனை திருப்பாதாம கிரகண சடுலாம் மாதரம் ஜாதரோஷாம் வித்யா கோபசபதினயனே வீணயன் விஸ்வகோத்தா. பயத்தினால தன் கண்ணை மூடிக்கொண்டதான அந்த பகவான் அந்த கண்ணன், அந்த கண்ணன் அதாவது பயத்தினால நடுங்கினான் அந்த பாலகன், அவன் என்னை காப்பாற்றுவான், அபயம் கொடுப்பான், அவன் பாயாத் வித்யா கோப சபதிநயனே மீளையன் விஸ்வகோப்தா பாயா, என்னை காப்பாற்றட்டும், தன் கண்ணை மூடிக்கொண்டாலும் நம்மை காப்பாற்றுவான், யோக நிதிரையிலே அவன் வந்து காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லி அந்த கோபாலன் இடத்திலே கண்ணன் இடத்திலே பிரார்த்திக்கிறார் சுவாமி. இப்படி பிரார்த்தித்துக் கொண்டு இந்த ஸ்லோகத்தை தலை கட்டுகிறார். கவிதா சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ, ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதீஷிகாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதீஷிகாய நமஹ, ஸ்ரீ ருக்மிணி சத்யபாமா சமேத வேணுகோபால பரபிரம்மணே நமஹ.